இட்லி தோசை சாம்பார் ரொம்ப குயிக்காக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 150 கிராம் பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுலேருந்து நம்ம 3 தக்காளி கூட நம்ம போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. தக்காளி போட்டதுக்கப்புறம் அதில் 2 பச்சை மிளகாயை 2 கீரி போட்டுக்கலாம். அதில் 2லேருந்து 3 நம்ம போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சீரகம் மிளகு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா உரித்து அதில் அப்படியே முழுசாகவே அப்படியே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம பத்தலில் கூட அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்ல எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 சின்ன குழிக்கரண்டியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கடலை எண்ணெய் நீங்கள் குக்கிங் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுட்டு இதுக்கு விசில் நம்ம போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் நம்ம விட்டால் போதும், சூப்பராக வெந்துடும். இந்த குக்கரில் ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக குக் ஆகிருக்கும். இப்போ இதை இன்னும் நல்லா மசிச்சு விடுறதுக்கு மத்துக்கட்டை நம்ம எடுத்து அதில் நல்லா கிளறி விட போகிறோம். அதை நல்லா மசிய வைக்க போகிறோம். மத்துக்கட்டை இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கட்டிவிட்டிங்கன்னா போதும். ஏன்னா குக்கரில் வேக வச்சுருக்கனால ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிருக்கும். ஸோ நல்லா மசித்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலையை ஒரு கொத்து அப்படியே பிச்சு போட்டலாம். அதில் பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை அளவுக்கு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பருப்பு சாம்பார் நம்ம வைக்கும் போது பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இந்த கேஸ் ட்ரபிள் இதெல்லாம் இருக்காமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த இது பருப்பில் நம்ம ஆட் பண்ணிடலாம். பருப்பு குழம்புல ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கட் பண்ணி இதில் தூவிக்கலாம். சூப்பரான பருப்பு சாம்பார் இல்லை பருப்பு குழம்பு அப்படின்னு சொல்லலாம் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை சப்பாத்தி இல்லை சாதத்துக்கு கூட நீங்கள் இதை ஆட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.